இன்னைக்கு நான் மதுரைக்கு வந்திருக்கேன். மதுரையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷோரூம் கால் பண்ணி கேட்டிருந்தேன். பட் நிறைய அக்செப்ட் பண்ணல. நிறைய பேர் வந்து இங்கே லோக்கலில் வந்து நிறைய போடுறாங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அப்புறம் நெட்டில் சர்ச் பண்ணி இந்த ஷோரூமுக்கு ஃப்ரெண்ட்ஸ் காருக்கு கால் பண்ணி கேட்டிருந்தேன். இது மாதிரி நம்ம சேனல் பற்றி சொல்லி கேட்டேன், வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கார்ஸில் வந்து என்னென்ன கார்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா காருடைய குவாலிட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நான் வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரமாக நான் வந்து சுற்றி பார்த்துட்டு தான் இருந்தேன். எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது. காருடைய டீட்டெயில்ஸ்லாம் நல்லா இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான காருக்கு குவாலிட்டியான ப்ரைஸ் தான் கண்டிப்பாக இருக்கும். நம்ம அதில் வந்து நம்ம லோ பட்ஜெட்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கார் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாயில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு காரை வாங்கி அதை பயன்படுத்தி அதை உங்களோட வந்து என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு கார் வாங்கி அதை பயன்படுத்தி அதன் பயன்பாடு பற்றி அது உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோவை போட்டால் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் லோ பட்ஜெட் நீங்கள் தேடுறீங்கல்ல. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். லோ பட்ஜெட் கார் வாங்கினோம்னா என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும், எந்த மாதிரியான யூசேஜ் இருக்கும், எப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்க நேரத்தில் எந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. அதனால தான் 1 லட்ச ரூபாயில் ஒரு காரை வாங்கி அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வரையில் அதை யோசிச்சிருந்தேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கார்ஸில் மதுரையில் இந்த ஏரியா வந்து அருண் நகர்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. லொக்கேஷனை நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா லொக்கேஷன் ஃபோட்டோட நீங்கள் வரலாம், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே என்னென்ன காருங்கெல்லாம் இருக்குது நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ரெடிகோ பார்க்க போகிறோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு லோ பட்ஜெட் தான். அதுக்காண்டி நம்ம ஒரு 1 லட்ச ரூபா பட்ஜெட் எதிர்பார்க்காதீங்க. இப்போதைக்கு மார்க்கெட் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லோ பட்ஜெட் தான். i20 பார்க்க போகிறோம். கிராண்ட் ஐட்டனுங்க, ஹுண்டாய் கிராண்ட் ஐட்டன், அல்டோ 800, அல்டோ K10 இருக்குங்க. மாருதி சுசுக்கியில் வந்து ஸ்விஃப்ட் இருக்குது. ஸ்விஃப்ட் டிசைருக்கு எதிர்பார்த்தேன், ஸ்விஃப்ட் இல்லை, டிசைர் இல்லை. அப்புறம் ஈகோ இருக்குது. ஸ்விஃப்டில் நிறைய கார் இருக்குங்க. ஸ்விஃப்ட் இருக்குது. இவ்வளோ கார்களுடைய அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய கார்கள் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 14 கார்கள் இருக்குது. ஆனால் எல்லாமே ஹேட்ச்பேக் ரேஞ்ச் தான். உங்களுக்கு ஒரு நல்ல கார் வாங்குறதுக்கு சூப்பரான ஒரு இடமா தான் இது அமையும் நான் நினைக்கிறேன். வாங்க இங்கே உள்ள கார்களுடைய அப்டேட்லாம் நம்ம பார்க்கலாம். வணக்கம். நான் உங்கள் வெற்றி சுடர். எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு, நம்புறேன் சூப்பராக இருக்குன்னு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கார்களில் நம்ம முதல் கார் என்னன்னு பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா டென்சனில் ரெடிகோங்க. இந்த ரெடிகோ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லைக் கொடுத்து இந்த சினேதயத்துக்கு என்கரேஜ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக்கு தான் எனக்கு பூஸ்டப்பை தரும். சினேதயத்துக்கு என்கரேஜ் பண்ணி நம்புறேன். வாங்க இந்த கார்களை பார்க்கணும். டென்சனில் ரெடிகோவில் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா 2019 மாடலுங்க. லேட்டஸ்ட் வேர் மாடல் தான். ரொம்ப லோ பட்ஜெட், லோ மாடல்லாம் இல்லை. இதெல்லாம் டயர் பேண்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. 4 டயருமே நல்ல டயர் பேண்டில் இருக்குது. உங்களுக்கு 2019 சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 62,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 62,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. விலை எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3,20,000 ரூபா விலை கோட் பண்ணுறாங்க. காருடைய இன்டீரியரும் பார்க்க நல்லா இருக்குது. உள்ளேயுமே இன்டீரியர்லாம் நல்லா இருக்குங்க. ஒரிஜினல் சீட் கோட்ஸ்லாம் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த ரெடிகோ தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா i20 பார்த்தீங்கன்னா இது மேக்னான் 1.4ங்க. ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க. இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 4 விண்டோ பவர் விண்டோ வந்துருது, ஒரு சிங்கிள் ஏர் பேக் வந்துருது, இன்ஃபீல்டு மியூசிக் சிஸ்டம் வந்துருது. ஒரு அலாய் வீல் மட்டும் வரல, டயர் பேண்ட்லாம் நல்லா இருக்குங்க. ஸ்டீல் வீல் தான். உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக் வந்துடும். இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. 2017 மாடல். 81,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு எவ்வளோ விலை கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6,60,000 ரூபா விலை கோட் பண்ணுறாங்க. 6,60,000 தேவைப்படுறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கார்ஸில் வந்து ஒரு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கார் i10ங்க. கிராண்டில் நியூ ஷேப் i10. பெட்ரோல் வேரியண்ட், 2019 மாடல். பெட்ரோல் வேரியண்ட்டு சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா 65,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. காருடைய கலர் எப்படி இருக்கு பாருங்கள். ஊரா கலர்னால நம்மளுக்கு ஒரு அழகு தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 டயரும் புது டயர் பாயிண்ட் கண்டிஷனில் இருக்குது. அலாய் வீல் கிடையாது, ஸ்டீல் வீல் தான். ஸ்டேரிங்லேயே வந்து மவுண்ட் கண்ட்ரோல்ஸ்லேயே வாய்ஸ் காலிங்லாம் வந்துடுது. ஒரு எப்படி சொல்கிறது, ஹை ஸ்பீட் மேனுவலுக்கு சீட் கோர்ஸ்லாம் நல்லாயிருக்குங்க. 4 விண்டோ பவர் விண்டோவில் இருக்குங்க. பெட்ரோல் வேரியண்ட்டு ஹுண்டாய் i20 பார்த்து சொன்னால அது வந்து 6-speed மேனுவலுக்கு இருங்க. ஸோ பெட்ரோல் வேரியண்ட்டில் இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கோர் பண்ணுறாங்க அப்படின்னா 5,50,000 விலை கோர் பண்ணுறாங்க. 5,50,000 கோர் பண்ணுறாங்க. 5,50,000 தேவைண்ட் i10 மேக்னாட் வேரியண்ட்டுங்க. 2019 65,000 கிலோமீட்டர் ஓடிக்கு சிங்கிள் ஓனருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அல்டோலேங்க. சூப்பரான ஒரு கலர். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூவுக்கும் இந்த ப்ளூவுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க. இது நல்ல எப்படி சொல்கிற ராயல் ப்ளூவாக இருக்குது, இது நேவி ப்ளூவாக இருக்குங்க. அல்டோ 800லேயும் டபுள் ஏர் பேக் வந்துருதுங்க. இன்ஃபீல்ட் மியூசிக் சிஸ்டம் 4 வந்துருதுங்க. அலாய் வீல் பார்த்தீங்க அப்படின்னா அலாய் வீல் இதுக்கு வராது. ஆனால் 4 டயர் பாயிண்ட் ஒரு
80% சொல்லலாம், இல்லாட்டி 60% சொல்லலாம், 60-75% சொல்லலாங்க. டயர் பேண்ட் நல்ல டயர் பேண்ட்ல தான் இருக்கு. 2020ங்க சிங்கிள் ஓனருங்க, 29,000 kilometers தான் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 410,000 ரூபா விலை கோர் பண்றாங்க, 410,000 கோர் பண்றாங்க, 410,000 தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க. மார்க்கெட்ல எப்படி பிரைஸ் போகுது, என்னென்ன மாதிரியான கார்கள்லாம் இருக்குங்கிற என்னுடைய பர்சனல் விளாக் தானே தவிர, இங்கே உள்ள கார்களை வந்து நான் வந்து பிரைஸ் கோர் பண்றதில்ல. அதனால வந்து என்னுடைய வீடியோல வந்து பிரைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்காம உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை தர்றேன். உங்களுக்கு ஒரு நல்ல காரை வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு ஒரு அது இல்லாமல் என்னுடைய வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இந்த சேனல்லேருந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதோடைய பொறுப்புணர்ச்சி இருக்குல்ல, நாளைக்கு பேர் கட்டுருல, அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் யோசிச்சு ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் தான் செய்வாங்க. அது நம்ம வந்து அது பார்க்கிங் சைடில் உள்ள கார்கள் நம்மளால் கேள்வி கேட்க முடியாது. அதெல்லாம் நல்லா நீட்டாக நிப்பாட்டிருக்காங்க. நியூ ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான அலைவீலுங்க. ஸ்விஃப்ட் டீசல் வேரியன்ட்டு, ஒரு சூப்பரான காரு. நம்ம ஏரியாங்க, தஞ்சாவூர் மாவட்டம், 349 வண்டி நம்பர் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. சிங்கிள் ஓனரில் தான் இருக்குது வண்டி, இப்போ சிங்கிள் ஓனரில் தான் இருக்குது. 2018 மாடலுங்க, 18 மாடலு. இதுக்கு எவ்வளோ விலை சொல்கிறாங்கன்னு தெரியலங்க. ஏன்னா ஆக்சுவலாக நான் இப்போ ஆப்பில் பார்த்தா சொல்கிறேன், இந்த காருடைய டீட்டெயில்ஸ் அவங்க தள்ள. டீசல் வேரியண்ட்டு கண்டிப்பாக தேடிக்கிறீங்க, ஸ்விஃப்ட்டு தேடிக்கிறீங்கன்னா கால் பண்ணி கேட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க வண்டியுடைய அலைவெல்லாம் பார்த்தீங்களா. ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு பார்த்தீங்களா, முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன். இது ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு, ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு தேவைன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான காருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெனால்ட் குவிட்டு. அந்த காருக்கு மட்டும் ப்ரைஸ், மற்ற காருக்குலாம் எனக்கு ப்ரைஸ் லிஸ்ட் இருக்குது, அந்த காருக்கு மட்டும் ப்ரைஸ் லிஸ்ட் இல்லை. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணிடுங்க. ப்ரைஸ் லிஸ்ட்லாம் இருக்கிற கொடுக்காமல் இருக்கிற வீடியோ போகிறேன்னு திட்டுவீங்க, பட் என்ன பண்ணுறது, உங்களுக்காகத்தான் நான் இவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நல்ல இன்ஃபர்மேஷனை தரணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்காண்டி தான் இவ்வளோக்கு முயற்சி எடுக்கிறேன். பட் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு அவங்க லிஸ்ட்டு தரல. இது நம்ம பார்க்க போகிறது ரெனால்ட் குவிட்டுங்க, ஆர்எக்ஸ்டிங்க. ரெனால்ட் குவிட்டு, ஆமாம், TN63 ஆர்எக்ஸ்டி சிங்கிள் ஓனருங்க. இங்கே உள்ள கார்கள் எல்லாமே சிங்கிள் ஓனருங்க, எந்த ரெண்டு ஓனரே இல்லை. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ரெண்டு ஓனர் கிடையாது, சிங்கிள் ஓனரு. 45,000 kilometers தான் ஓடி இருக்குங்க. 2018 மாடலு. இதுக்கு எவ்வளோ விலை கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெனால்ட் குவிட்டுக்கு 360,000 ரூபா விலை கோட் பண்ணுறாங்க, 360,000 கோட் பண்ணுறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்துங்க. 2018 மாடல், சிங்கிள் ஓனர், 45 kilometers ரன்னிங் இருக்குங்க, இன்சூரன்ஸ் லைவ். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கார்ஸ் மதுரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்மளுக்கு லோ பட்ஜெட்டில் சூப்பரான கார், நான் அந்த ரெனா அல்டோ கேட்டன் தாங்க நான் எடுக்கலான்ட்டு இருந்தேன். அல்டோ கேட்டன் இது தான் நம்மளுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கும் நம்ம லோக்கலில் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்குன்னு நினச்சேன். பட் இப்போதைக்கு நான் வந்து எல்லாருமே லோ பட்ஜெட் 1,00,000 ரூபாய்க்கு கீழே கார் கேட்குறீங்க. அப்படி 1,00,000 ரூபாய்க்கு கீழே கார் வாங்கினா அதை வாங்கி என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் சந்திக்க முடியும், வரும், அதை எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி இப்போ 1,00,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளே கார் வாங்க போகிறேங்க. அது உங்களுக்காக தான் அந்த கார் எங்கெல்லாம் செலக்ட் பண்ண பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே போய் செலக்ட் பண்ண போகிறேன் தெரியும், என்ன விலைக்கு வாங்க போகிறேங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போ அல்டோ கேட்டனுங்க, அல்டோ கேட்டன் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே நல்லா இருக்குங்க. வண்டி உள்ள சீட் கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்ல சீட் கோர்ஸ்லாம் போட்டுருக்காங்க. ஃப்ரண்டில் பவர் விண்டோ வந்து, பேக்கில் மேனுவல் விண்டோ வந்துடுது, ஆனால் நல்லா இருந்துச்சு. அல்டோ கேட்டனு 2012 மாடல், ரெண்டு ஓனரு, 84,000 kilometers ஓடி இருக்குங்க. விலையும் பார்த்தீங்கன்னா 255,000 விலை கோட் பண்ணுறாங்க, 2,55,000 கோட் பண்ணுறாங்க. 2012 மாடல், செகண்ட் ஓனரு, 84 kilometers ரன்னிங்குங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சுன்னா லோப்ப 8 அல்டோ வந்து எல்லாருக்குமே சூட்டபுள் ஆகும். 2,55,000 நெகோசியபிள் ரேட் தான், கண்டிப்பாக வந்து நேரில் வந்து நெகோசியபிள் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியல நெகோசியபிள்னால எவ்வளோ குறைப்பாங்க அப்படின்னு, ஒரு ஒரு லவுக்கு கணிசமாக குறையும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பட்ஜெட்டுக்காக தான் இருக்கும். குவாலிட்டியான வண்டி இல்லை, குவாலிட்டியான வண்டியும் போது நம்ம வந்து ஒரு 10,000 ரூபா கூட கொடுத்து வாங்குறது தப்பு கிடையாது. முயற்சி பண்ணி பாருங்கள், பேசி பாருங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இன்றைக்கெலாம் பேசி பார்க்குறது. அடுத்தும் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ இங்கே டீசல் வேரியண்ட்டுங்க, TN59 ஸ்விஃப்ட்டுங்க, மாருதி சுசுக்கு ஸ்விஃப்ட்டு வீடியோ இது. 2017 மாடலுங்க, 2017 மாடல், ரெண்டு ஓனரு, 93,000 kilometers தான் ஓடி இருக்குது அப்படிங்கிறாங்க, இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. செகண்ட் ஓனர் 2017 மாடலு, செகண்ட் ஓனரு, 90,000 kilometers ரன்னிங்கு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 590,000 ரூபா விலை கோட் பண்ணுறாங்க, 5,90,000 கோட் பண்ணுறாங்க, 590,000. கண்டிப்பாக நெகோசியபிள் ரேட்டு தான். டயர் பேண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா இது டயர் பேண்ட் ஒரு ஆவரேஜாக 45% இருக்குங்க, அவ்வளோதாங்க இருக்கும், 45% இருக்கும். இன்டீரியரும் நல்லா இருக்குங்க, இப்போ இன்ஃபில்ட் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. சிங்கிள் ஏர் பேக்கா? ஆமாம், சிங்கிள் ஏர் பேக் வருதுங்க இதில்.
வண்டியுடைய குவாலிட்டி நீங்கள் அப்படியே பாருங்கள். ஓரளவுக்கு கேமராவில் வந்து டோர்லாம் லாக்கில் இருக்குது, அதனால் உங்களுக்கு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது. பட் உங்களுக்கு இங்கே ஒரு கார் இந்த ரேட்டில் இந்த ப்ரைஸில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நான் வந்து பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான காராக தாங்க இருக்குது. அடுத்த ஒரு நாள் போயிட்டுங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் வீல் தான், ஆனால் நல்லாயிருக்கு கார். எல்லாமே இந்த இங்கே உள்ள காருக்கெல்லாம் சிக்கோ பிஞ்சோ ஏதோ இது மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் வந்து சில நேரத்தில் இந்த இந்த இடத்துலலாம் பானட்டில் சின்ன சின்ன சொட்டைகள் இருக்குது, கொண்டு அந்த காரில் இடித்து வாங்கல அந்த மாதிரி தான். அதுவும் இந்த அந்த ரெனால்ட் குவிட்லேயும் இருக்குது, இந்த ரெனால்ட் குவிட்லேயும் இருக்குது. இதில் பெருசாக தெரியல, அதில் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சிச்சு. பட் அதெல்லாம் சும்மா இதெல்லாம் வந்து ஒரு நார்மலாக யூசேஜுக்கான ஒரு இது தான். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை. அடுத்த ரெனால்ட் குவிட் ஆர்எக்ஸ்டி, இதுவும் பார்த்தீங்கன்னா 2017 பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. சிங்கிள் ஓனர், 58,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, 370,000 விலை கோட் பண்ணுறாங்க. ரெனால்ட் குவிட் ஆர்எக்ஸ்டி 2017 மாடல், ஃபஸ்ட்டு ஓனருங்க. 58 கிலோமீட்டர் ரன்னிங், ஒன்று வந்து 1000 சிசிங்க. ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 370,000 கோட் பண்ணுறாங்க, 370,000. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியில் ஈகோங்க. இது 2019ங்க, 2019 சிங்கிள் ஓனர் மாருதி சுசுகி ஈகோங்க. இது 7-சீட்டட் வெஹிக்கிளுங்க, 7-சீட்டட் வெஹிக்கிள், 38,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதுக்கு எவ்வளோ விலை கோட் பண்ணுறாங்கன்னா 38,000 கிலோமீட்டர். ஈகோவுக்கு எவ்வளோ விலை கோட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 2019 மாடலுக்கு 4,90,000 விலை கோட் பண்ணுறாங்க. இதுவுமே நெகோசியபிள் ரேட்டு தான். டன்சனில் கோ ப்ளஸ்ஸுங்க, டன்சனில் கோ ப்ளஸ்ஸு ஒயிட் கலர். இதுவும் பார்த்தீங்கன்னா எர்டிகாவுக்கு மாற்றாக ஒரு கார் தெரியுங்கன்னா இந்த கார் நல்லாயிருக்கும். 35,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கான். 2017 மாடல், சிங்கிள் ஓனரில் இங்கே இருக்குங்க. 35,000 கிலோமீட்டர் ஓடிக்கு இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. 410,000 விலை கோட் பண்ணுறாங்க. டன்சன் கோ ப்ளஸ்ஸு சிங்கிள் ஓனர், 36,000 கிலோமீட்டர் ஓடிக்கு 2017 மாடல், 410,000 விலை கோட் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். தேவைப்படுறாங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அல்டோ இருக்குங்க, அது நம்ம பார்க்க போகிறது அல்டோங்க. அல்டோவில் பார்த்தீங்கன்னா இதுவும் 800 LXI, ஆனால் இன்டீரியர் பர்ஃபெக்ட், அதிலலாம் குறை சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நல்ல மீடியமான யூசேஜ் தான். டயர் பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து ஒரு 90%, பேக்கில் ஒரு 50% சொல்லலாங்க. காருடைய குவாலிட்டி நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். வண்டி நம்பருமே TN58. 2014 மாடல், சிங்கிள் ஓனருங்க, 45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. விலையும் பார்த்தீங்கன்னா 280,000 விலை கோட் பண்ணுறாங்க. 2014 மாடல், தேவைப்படுறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாருதி சுசுகி செல்லிரியுங்க. செல்லிரி ஒரு அற்புதமான ஒரு காரு. இதிலே ஒரு டீசல் வேரியண்ட் போடுறாங்க, 800 cc என்னமோ, கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் கிட்ட சொல்லுவாங்க, 29 என்னமோ சம்திங்காக சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு 23 கிடச்சிருந்தாலும் சந்தோஷம்தான். ஒரு செல்லிரியும் சூப்பரான காரு. பட் இது வந்து டீசல் வேரியண்ட் கிடையாது, பெட்ரோல் வேரியண்ட்டு. அப்புறம் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்பீங்க. இப்போ அப்படி ஒரு வேரியண்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கார் வந்துச்சுன்னா விட்டுற வேணாம், வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. மாருதி சுசுகி செல்லிரியோ 2017 மாடலுங்க, 2017 சிங்கிள் ஓனரு, 1,02,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 1,02,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. VXI அப்படின்னா 420,000 விலை கோட்பட்டுறாங்க. 2017 செல்லிரியோ சிங்கிள் ஓனர் இருக்குங்க, 1,02,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதுக்கு விலை எவ்வளோ? 420,000 விலை கோட் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். உங்களுக்கு எவ்வளோ நெகோசியபிள் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கிறீங்க தெரியும். அடுத்து ஒரு எஸ்ப்ரெஸோங்க, எஸ்ப்ரெஸோவில் VXI ப்ளஸ்ஸுங்க, 2021 மாடல், பெட்ரோல் வேரியண்ட்டு, சிங்கிள் சிங்கிள் ஓனரில் இருக்கு, 26,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ப்ளஸ்ஸுன்னா என்னன்னு தெரியலையே. டயர் பேண்ட் புது ஒரு 80-90% சொல்லலாங்க. வண்டியுடைய குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஏர்பேக் வந்தது, மவுண்ட் கவுண்டர்ஸில் வாய்ஸ் கலிங் வந்து ஒரு பெரிய கலர் டிஸ்பிளே போட்டிருக்காங்க. ஒரு 5-speed மேனுவல் கியர், சீட் கோர்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. சரி, இதுக்கு எவ்வளோ விலை கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 490,000 விலை கோட் பண்ணுறாங்க. 2021 மாடலுக்கு 490,000 விலை கோட் பண்ணுறாங்க. 26,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. VXI ப்ளஸ் எஸ்ப்ரெஸோ, ஒரு குட்டி SUV, அந்த அளவுக்கு தான் போட்டிருக்காங்க. உண்மைதான், நல்லா எனக்கே இடுப்பளவுக்கு இருக்குது, உயரம் தான் கம்மி. பட் ஃபேஸ் லிஃப்ட் பண்ண மாதிரி இருக்குல்ல, அதுக்காண்டி. அடுத்து ஒரு ஷிஃப்ட், நார்மல் ஷிஃப்ட்டுங்க, லேட்டஸ்ட் வேரியண்ட்டு, லேட்டஸ்ட் ஷேப்பு, பெட்ரோல் வேரியண்ட்டு. வாங்க இந்த காரை பார்த்துருவோம். மதுரை ஃப்ரெண்ட்ஸ் கார்ஸில் வந்து நம்ம இருக்கிறதுல லாஸ்ட் கார் இந்த கார் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஷிஃப்ட்டில் வந்து VXI பெட்ரோல் வேரியண்ட்டு, 2020 மாடலுங்க, சிங்கிள் ஓனர், 47,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் லைவாக தான் இருக்குது. காரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இங்க் ப்ளூ நல்லாயிருக்கு. டயர் பேண்ட் ஒரு 40% சொல்லலாங்க. ஒரு 5-speed மேனுவல் கேரு, உங்களுக்கு சிங்கிள் ஏர்பேக் வந்துடும், ஒரு கலர் சாரி ஒரு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. இதுக்கு விலை 640,000 விலை கோட் பண்ணுறாங்க. 640,000, 2020 மாடல், சிங்கிள் ஓனருங்க, 47,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது.
தேவைப்படுறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, ஃப்ரெண்ட்ஸ் கார்ஸில் இருக்கிற அப்டேட்லாம் கார்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் தான் எல்லாருமே வாங்கக்கூடிய கார்கள் தான். i10லேருந்து i20 வரைக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா அல்டோலேருந்து அல்டோ K800 K10 வரைக்கும். ஸ்விஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விஃப்ட்டு நார்மல் ஸ்விஃப்ட்லேயே மூணு ஸ்விஃப்ட் இருக்குது, பெட்ரோல் வேரியன்ட் இருக்குது, டீசல் வேரியன்ட் இருக்குது, எக்ஸ்பிரஸ் இருக்குது. இவ்வளோ கார்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கார்கள் எதுவும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே காண்டாக்ட் பண்ணுங்கள், லொக்கேஷன் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், வேறு கார்கள் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து 100,000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு காரை வாங்கி உங்களுக்கு வந்து நான் வந்து அதை பயன்படுத்தி அதை ஒரு ரிவ்யூ போடலான் இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் கார் தேடுறீங்க. அப்படிங்கும்போது ஒரு லோ பட்ஜெட்டில் கார் வாங்கினா என்னென்ன ப்ராப்ளம் வரும், எப்படியெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்குங்கிறதுக்காண்டி அதை நான் ரிவ்யூ பண்ணலான் இருக்கேன். ஏன்னா நான் நல்ல ப்ரீமியமான காராக கொஞ்சம் வாங்குவோன்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் உங்களுக்காக லோ பட்ஜெட்டில் ஒரு காரை வாங்கி அதை ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்திருக்கேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே கண்டிப்பாக லோ பட்ஜெட்டு கார் வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ அந்தளவுக்கு நம்ம வந்து நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் வாங்கி உங்களுக்கு ஒரு நல்ல ரிவ்யூ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பெரிய லைக் பண்ணி இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ.